பிரபல தொலைக்காட்சி தொகுப்பாளினியான திவ்யதர்ஷினி, நலதமயந்தி, பவர் பாண்டி உள்ளிட்ட படங்களில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. திவ்யதர்ஷினியை எல்லாரும் டிடி அப்படின்னு செல்லமாக அழைப்பதும் உண்டு. இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் டிடி தன்னுடைய டைரி குறிப்புகளின் சில பக்கங்களை புகைப்படம் எடுத்து பதிவிட்டிருக்காங்க. அதில் சில நாட்களுக்கு முன்னர் எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்ட சில பெண்களுக்கு தேவையான பொருட்களை வழங்குவதற்காக தான் சென்றதாகவும், அப்போது கிட்டத்தட்ட கமலின் வசூல்ராஜா எம்பிபிஎஸ் பாட ஸ்டைலில் அந்த பெண்களுக்கு கட்டிப்பிடி வைத்தியம் பார்த்ததாகவும் சொல்லியிருக்காங்க. முதல்ல தான் கட்டிப்பிடித்த பெண் 6 வருட இடைவெளிக்கு பிறகு அந்த உணர்வை பெற்றதாக கூறியிருக்காங்க. மீண்டும் ஒரு முறை தன்னை கட்டிப்பிடிக்கும்படி அந்த பெண் கேட்டுக்கொண்டதாக அவங்க தெரிவிச்சிருக்காங்க. அங்கிருந்து அனைத்து பெண் நோயாளிகளையும் தான் கட்டிப்பிடித்து ஆறுதல் கூறியதாக டிடி குறிப்பிட்டிருந்தாங்க. அது அவங்களுக்கு மிகப்பெரிய ஆறுதலை அளித்ததாம். நீங்கள் யாரையாவது கட்டிப்பிடித்து பதிலுக்கு அவங்க உங்களை இன்னும் இருக்க கட்டிப்பிடித்தால் நீங்கள் நிச்சயம் ஆசீர்வதிக்கப்பட்டவர், ஆனால் அதை தவறாக பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு அந்த பதிவில் டிடி சொல்லியிருக்காங்க. கொரோனா நோயால் மரணமடைந்த மருத்துவரை அடக்கம் செய்ய விடாமல் சிலர் விரட்டி அடித்துள்ள சூழ்நிலையில் டிடியின் இந்த பதிவு முக்கியத்துவம் பெறுது. மனிதம் வளர்ப்பதே இன்றைய தேவை என்பதை தெரியப்படுத்தவே டிடி இந்த பதிவை வெளியிட்டிருக்காங்க.